தோழமைகளுக்கு அன்பும் வணக்கமும். உலகத்திலேயே மிக உன்னதமான உறவு எதுவென்றால் அது தாய் தந்தை உறவுதான். காப்பி குடித்துவிட்டு கசக்கி எறிகிறோம் கோப்பையை, எழுதி தீர்த்துவிட்டு வீசி எறிகிறோம் எழுதுகோலை. அப்படித்தான் பலனை உறிஞ்சிவிட்டு பெற்றோரையும் தள்ளிவிடுகிறோமே எங்கோ ஒரு மூலையில். யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் எனும் ஆங்கில மோகம் நம் பழக்கத்தில் வரலாம், பண்பாட்டில் வரலாமா? இல்லத்துக்குள் உறவுகளை வா என்று அழைக்கத்தான் வீட்டின் முன்பகுதிக்கு வா இல் என்று பெயரிட்ட இனம் தமிழினம். இன்றைக்கு என்ன ஆனது நம் தமிழ் சமூகத்திற்கு? உறவுகளை மறந்து போனோமா, இல்லை நினைவிருந்தும் உள்ளத்தால் மறந்து போனோமா? திருமணம் என்பது உறவுகள் கொண்டாடி மகிழும் ஒரு பண்டிகை. ஆனால் 3 மணி நேர அலங்காரமும் 4 மணி நேர புகைப்படமும் தான் இன்றைய திருமணங்கள். அலைபேசியில் அழைப்பிதழாம், எங்கிருந்தோ பார்க்க நேரலையாம், மொய்ப்பணமோ ஜிப்பேயாம், இதுவா திருமணம்? திருமணத்திற்கு பின் மனைவி கணவனை அன்போடு அத்தான் என்று அழைப்பதிலே ஒரு புதிய அர்த்தம் ஒளிந்திருக்கிறது. அதுவரை எனக்கு இருந்த அக்கா தங்கை உறவினை அத்தான், அண்ணன் தம்பி உறவினை அத்தான், அம்மா அப்பா உறவினையும் அத்தான், அத்தான் அத்தான் அத்தான், என் ஆசைகள் அனைத்தையும் அத்தான். தான் தன் மகிழ்ச்சி தன்னிஷ்டம் எனும் தான் தோன்றித்தனங்கள் தான் உறவுகளை தொல்லை என்கிறது. நாம் வேலைக்கு போகும் இடத்தில் இல்லையா தொல்லை? அப்ப பணம் என்றால் நம்மால் பணிய முடிகிறது, உறவு என்றால் உதர தோன்றுகிறதா? முடி வளர்ந்தால் முடியைத்தான் வெட்டுகிறோம், தலையை வெட்டுவதில்லை. நகம் வளர்ந்தால் நகத்தைத்தான் வெட்டுகிறோம், விரலை வெட்டுவதில்லை. உறவுகளால் பிரச்சனை வளர்ந்தால் பிரச்சனையை வெட்டுவதில்லை, உறவுகளையே வெட்டுகிறோம். தோழமைகளே, மறைந்து வாழ்வதல்ல வீடு, அது மனதார வாழ்வது. இரத்த தானம் கண் தானம் எல்லாம் சரிதான். அந்த வரிசையிலே இனி ஏனும் ஒருவருக்கொருவர் நேரத்தை தானம் செய்வோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அனலட்சுமி, குழந்தை வளர்ப்பு பேசுங்கள். குழந்தைகள் வளர்ப்பில் வருங்கால சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர உருக்குலைக்க கூடாது. பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தையை பெற்றெடுப்பதில் கவனம் செலுத்துவதை விட குழந்தையை வளர்ப்பதில் ஒருவரும் கவனம் செலுத்துவதே கிடையாது. ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியர், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆசிரியர் தான் இரண்டாம் தாய். ஆசிரியர்களிடமிருந்து அடி வாங்கி வந்த குழந்தைகளை பெற்றோர்கள் கண்டிக்காமல் அவர்களை தட்டி கொடுத்தால் நாம் குற்றவாளியைத்தான் உருவாக்குகிறோமே தவிர குழந்தைகளை ஒருபோது வருங்காலத்திற்கு உருவாக்குவதே கிடையாது. நாம் பெற்றோர்கள் அனைவருமே தொலைக்காட்சி முன்பு உட்கார்ந்து நாடகத்தை பார்த்துவிட்டு குழந்தைகளை மட்டும் அலைபேசியை பார்க்காதே என்று சொல்வது காலாவதியான மாத்திரையை சாப்பிடுவதற்கு சமமானது. தயவு செய்து இந்த குழந்தைகளை அலைபேசியை தொடுவதை விட விளையாட கற்றுக் கொடுங்கள், நண்பர்களோடு உறவாட கற்றுக் கொடுங்கள். தயவு செய்து குழந்தைகள் முன்னாடி கணவன் மனைவியை பற்றியும் மனைவி கணவனை பற்றியும் தரைக்குறைவாக பேசிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தரம் அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் குறைந்து கொண்டேதான் செல்லும். புத்தகம் வாசிப்பு, ஓடி விளையாடுதல், வரைதல், பேசுதல் என்ற பல கற்றல்களை கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டாம், தானாகவே அந்த குழந்தைகள் முறையாக வளர்ந்து கொள்வார். இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தைகள் எல்லோரையும் நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்றோம். அவன் பாத்தியா கணக்குல 100க்கு 100 வாங்குறான், நீயும் தான் இருக்கிறிய, ஒரு 50 மார்க் வாங்குறதுக்கு உனக்கு துப்பு இல்லைன்னு தயவு செய்து குழந்தைகளை பிற குழந்தைகளோடு ஒப்புமைப்படுத்தாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை உள்ளே அடங்கியிருக்கும். அந்த திறமை என்னவென்று கண்டுபிடித்து அந்த குழந்தையை வளருங்கள். நிச்சயம் அவன் சிறந்த மனிதனாக இந்த உலகத்திற்கு தெரியும்.